वेलकम बैक टू फटाफट कुकिंग बाय डॉक्टर श्रीविद्या चैनल। हाय हेलो वनकम एल्लारुम फर्स्ट ऑफ ऑल येनोड व्यूवर्स को सब्सक्राइबर्स को येनोड वेल विशर्स को येनोड कस्टमर्स को रोम्बा थैंक्स इंगा நீங்க கொடுக்குற மோட்டிவேஷன்ஸ் தான் டெய்லி புது புது தாட்டை என்ன எனக்குள்ளே கொண்டு வருதுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய தேங்க்ஸு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு இது ஒரு புது முயற்சிங்க. இது வரைக்கும் நான் இந்த ரெசிபி செஞ்சதே கிடையாது, நான் யாரும் சொல்லி கேள்விப்பட்டதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெசிபி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க, தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. அது தவிர இது வந்து வாழைத்தண்டுங்க. வாழைத்தண்டு வந்து பொடிசு பொடிசாக கியூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது இப்போ நான் ஸ்டீமரில் போட்டு இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. வாங்க இதை ஃபர்தராக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இதை ஸ்டீமரில் போட்டு ஸ்டீம் பண்ணிக்க போகிறேங்க. ஒரு 4 to 5 நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் பண்ணிக்கலாங்க. இது தவிர இந்த கிரேவிக்கு வேறு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி மிளகா பொடிங்க, இது வந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கரம் மசாலா 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்திங்க. அப்புறம் மிளகுப்பொடி 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்திங்க. அதே மாதிரி ஃபெனல் ஜீரா பவுடர், இது வந்து 1/4 டீஸ்பூனுங்க. அப்புறம் இஞ்சி வந்து 1 இன்ச்சுக்கு மெல்லீஸாக இருக்கிற இஞ்சிங்க, இப்போ 6 பல் பூண்டுங்க. அப்புறம் மஞ்சள் பொடிங்க. இது தாங்க நமக்கு தேவையான மசாலாக்கள். இப்போ வந்து வாழைத்தண்டு வந்து வெந்துட்டுருக்குங்க, ஸ்டீமரில் வெந்துட்டுருக்கு. 4 நிமிஷம் ஆன பிறகு இதை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் வந்து எண்ணெயை எடுத்து வச்சுருக்கேங்க. இது எண்ணெய் சூடான பிறகு நாங்கள் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை போட்டு வதக்கிக்க போகிறோங்க. வெங்காயத்தை இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்க போகிறேங்க. 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாங்க. அப்போ தான் நல்லா கரைஞ்சி போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளியை போட்டு வதக்கிட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட் வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோங்க. அது கலந்து விட்டுட்டோம். அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வதங்கும். இப்போ இதில் எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் கொஞ்சம் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாங்க. தண்ணியை ஊற்றி இதை கொதிக்க விட போகிறோங்க. 1-5 நிமிஷம் கொதிக்கட்டோங்க. மீன்வைல் நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்சு வச்சுருக்க அதை ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையும் நம்ம இதோட போட்டுக்கலாங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வாழைத்தண்டையும் போட்டுட்டோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் இதுக்குள்ளே இறங்கும். இதை இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சமாக புளித்தண்ணி, ஒரு சின்ன புளி, கொஞ்சம் சின்ன உருண்டையாக புளி எடுத்து கரைச்சி அதை கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றிட்டோன்னா கிரேவி சூப்பராக புளிப்பு சுவையில் இருக்குங்க. உங்களுக்கு இது புளிப்பு தண்ணி ஊற்ற பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப புளிப்பு சுவையாக இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. இப்போ இந்த வாழைத்தண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடுவோம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் அடுப்பில் வைங்க. இது ஊற்றி சாப்பிட்றதால இது கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தாங்க, தண்ணியாக இருந்தால் தான் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.